ஓம் ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வராய நமக. கடன் பிரச்சனை, வியாபார பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, திருமண தடை பிரச்சனை போன்ற எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தக்க பரிகாரங்கள் செய்து தரப்படும். பரிகாரங்கள் பண்ணிக்கணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு முன்பதிவு செஞ்சு வச்சுட்டு வாங்க. நேரில் வர முடியல, வெளியூரில் இருக்கிறேன், வெளிநாட்டில் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொரியர் மூலமா பரிகாரங்கள் செஞ்சு அனுப்பி வைக்கிறோம். நம்ம ராஜலிங்கேஸ்வர சிவனாலயத்தில் உலகிலேயே மிக உயரமான நந்தி பகவான் மிக பிரம்மாண்டமாக உருவாயிடுச்சு. நந்தி வைத்துக்குள்ளார சிவபெருமானுடைய திருவுருவ பணிகள் வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் அதிகபட்சம் ஒரு 15-20 நாளில் வேலைப்பாடுகள் முடிய போகுது. இந்த அதிகார நந்தியை தரிசனம் பண்ணுறதுக்கு வெளியூர்லேருந்து வெளிநாடுகள்லேருந்து கூட பக்தர்கள் நிறைய பேர் இங்கே வராங்க. இதுடைய சிறப்பு என்னன்னா, இந்த ஆலயத்துடைய சிறப்பு, இது ஒரு பரிகார ஸ்தலம். இங்கே வந்து நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ, என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ, அந்த வேண்டுதல் சிவனுடைய அனுகிரகத்தை நிறைவேற ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேருக்கு இங்கே வந்து குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்குது, திருமண தடை நீங்க இருக்குது, கடன் பிரச்சனைகள் குறைஞ்சிருக்குது, நிறைய பேர்த்துடைய வேண்டுதல்கள் இங்கே வந்து நிறைவேறி இருக்குது. ஏன்னா இந்த ஆலயத்துடைய சிறப்பு இப்பயே சொல்கிறேன், இது ஒரு பரிகார ஸ்தலமாக தான் உருவாகிட்டு. நந்தி வயிற்றுக்குள்ளார போய் சிவபெருமானை தரிசனம் பண்ணுற இடம் இங்கே மட்டும்தான் இருக்குது. வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை இந்த சிவனாலயத்துக்கு வந்துட்டு போங்க. சிவனாலய திருப்பணியில் பங்கு பெறணும் அப்படின்னா நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சிமெண்ட் மூட்டை அளவுக்காவது பங்கு பெற்றுருங்க. ஏன்னா ஒரு சிவனாலய திருப்பணியில் பங்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 7 ஜென்மத்துடைய பாவங்கள் உங்களுக்கு தீர ஆரம்பிச்சிடும். அதனால் வாய்ப்பு இருக்கும்போது முடிஞ்சால் இந்த சிவனாலய திருப்பணியில் ஒரு சிமெண்ட் மூட்டை அளவுக்காவது பங்கு எடுத்துக்கங்க. இந்த ஆலயத்தை சுற்றி 108 சிவலிங்கம், 108 நந்தி பிரதிஷ்டை பண்ண போகிறோம். இதுவும் பார்த்தீங்களா, இப்போ கூடிய சீக்கிரத்தில் ஏற்பாடுகள் நடக்க போகுது. இது எல்லாருமே வெளியூர் வெளிநாட்டுக்கார பக்தர்கள் நிறைய பேர் இங்கே வாங்கி வைக்கிறாங்க. வாய்ப்புனா நீங்களும் வாங்கி வைக்கலாம். மேற்கொண்டு ஏதாவது விவரங்கள் வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். இன்றைக்கு ஒரு எளிமையான பரிகாரம், வரக்கூடிய கார்த்திகை தீபம் அன்னைக்கு நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா குடும்பத்தில் செல்வ கடாட்சம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், கடன் நிவர்த்தி ஆகும், நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல் நிறைவேறும். நீங்கள் செய்யக்கூடியது, கார்த்திகை தீபம் அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 5 மணிலிருந்து 6 மணிக்குள்ள விளக்கு வீட்டில் போடுங்க. விளக்கு போடும்போது 9, 18, 27, 54, 108 இது மாதிரி விளக்குகள் நீங்கள் போடும்போது உங்களுடைய வேண்டுதல் அப்படியே நிறைவேற ஆரம்பிச்சிடும். நீங்கள் எப்படி போடணும் அப்படின்னா, முதல்ல நீங்கள் விளக்கு எத்தனை விளக்கு போடுறீங்கன்னு சொல்லி முடிவு பண்ணிங்க. அந்த நீங்கள் விளக்கு வாங்கிக்கிட்டு சுத்தமான தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு விளக்குலேயும் சந்தனம் வச்சு குங்குமத்தை வச்சு மனசார வேண்டிக்குங்க. அப்படி வேண்டினதுக்கப்புறம் ஒவ்வொரு விளக்குலேயும் நெய் தீபம் போடலாம், இல்லை நல்லெண்ணெய் தீபம் போடலாம். அப்படி தீபங்கள் ஒவ்வொரு விளக்குலையும் போடும்போது கொஞ்சம் பச்சைக்கற்பூரத்தை எடுத்து அந்த விளக்குக்கு நடுவில் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் கொஞ்சம் எல்லா விளக்குலையும் எல்லாம் எண்ணெயில் பச்சைக்கற்பூரத்தை உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றுங்க. நீங்கள் எந்த நோக்கத்துக்காக தீபம் ஏற்றுறீங்களோ அந்த நோக்கம் உங்களுக்கு நிறைவேற ஆரம்பிச்சிடும். இந்த வருஷம் கார்த்திகை தீபம் உங்களுக்கு ஒரு சிறப்பான தினமாக அமைய ஆரம்பிக்கும். அடுத்த வருஷம் உங்களுடைய வளர்ச்சி நல்ல ஒரு வளர்ச்சியாக இருக்கும். காரணம், கார்த்திகை தீபம் அன்றைக்கி நீங்கள் விளக்கு போட்டீங்க அப்படின்னா சிவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். அந்த சிவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுனாவே உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையில் குடும்பத்தில் பல வகையான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா கார்த்திகை தீபம் அன்னைக்கு மறக்காமல் நான் சொன்ன இது மாதிரி தீபம் நீங்கள் போடுங்க. உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்பட ஆரம்பிக்கும். நீங்கள் நினைச்ச காரியம் நிறைவேற ஆரம்பிச்சிடும். தவறாமல் கார்த்திகை தீபம் அன்னைக்கு இந்த தீபத்துக்குள்ள பச்சை கற்பூரத்தை போட்டு நீங்கள் தீபம் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்கக்கூடிய மாற்றத்தை உங்களாலேயே உணர முடியும். மேற்கொண்டு ஏதாவது பரிகாரங்கள் பண்ணிக்கணும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வாழ்க்கையில் மேன்மைக்கு வரவே முடியல, எதை தொட்டாலும் தள்ளி தள்ளி போகுது, நிம்மதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு பரிகாரங்கள் கூட செஞ்சு கொடுக்குறோம். அந்த சிவனுடைய அனுகிரகத்தில் நிறைவேற ஆரம்பிச்சிடும். வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை நேரில் வந்து சிவபெருமானை தரிசனம் பண்ணுங்க. வாய்ப்பு இருக்கும்போது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த சிவனாலய திருப்பணியில் ஒரு சிமெண்ட் மூட்டை அளவுக்காவது பங்கெடுக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணுங்கள். அந்த சிவனுடைய பார்வை கண்டிப்பாக உங்கள் மேலே படும், உங்களுடைய கஷ்டங்கள் படிப்படியாக குறையும். சிவனுடைய அருளை பெற்று சந்தோஷமாக நீங்கள் வாழ பாருங்கள். இப்படிக்கு உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி. வணக்கம்.